சிகரெட் புகையிலை பழக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரோ இல்லை புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சில டெஸ்ட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் என்னென்ன வியாதி வர்றதை வந்துட்டு சீக்கிரமாக பிடிச்சிடலாம். உதாரணத்திற்கு இந்த நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் வந்துட்டு சிடி ஸ்கேன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, யாராவது 30 வருஷம் கண்டினியூஸாக டெய்லி ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்க வந்துட்டு எலிஜிபிள் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு. இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வளர்ந்த நாடுகளில் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறதுனால வர நோய்களை வந்துட்டு குணப்படுத்துறதுக்காக அவங்க நாட்டினுடைய பணமே அதுக்கு செலவாகிறதுனால நிறைய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிடி ஸ்கேன் வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. மேண்டேட்ரினா அவசியம், 50 வருஷத்துக்கு மேலே யார் வந்துட்டு 30 வருஷத்துக்கு கண்டினியூஸாக சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இதனால் சின்ன சைஸ்லேயே நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிச்சிடறோம், அது சின்ன நுண்துளையிலேயே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அந்த பேஷண்ட்டும் குணமாகறாங்கன்னு. பேஷண்ட்டு குணமாகறது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பெரும்பாலானோர் சிகரெட் பழக்கத்தை விட்டுறாங்க. ஸோ சிகரெட் பிடிக்கிறதுனால இல்லை புகையிலை யூஸ் பண்ணுறதுனால சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். புற்றுநோய் தவிர்க்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, ஹார்ட் செக்அப் அப்பப்போ பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு சராசரி சிகரெட் அல்லது பீடி பிடிக்கிற நபர் வந்துட்டு ஒரு 45 வயசுக்கு மேலே ஹார்ட் செக்அப் பண்ணிக்கணும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது செக்அப் பண்ணிக்கணும். புகை மற்றும் புகையிலை பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்தந்த பிரச்சனை வர்றதுனால புற்றுநோய் மற்றும் ஹார்ட் ரீதியான செக்அப் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்துட்டு விட்டுறக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக இந்த பழக்கம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் பாதிக்கும். புகையும் வேண்டாம், புகையிலையும் வேண்டாம்.